வர்றவ வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு எல்லாரும் எதிர்த்து நின்று இருந்தா இன்னைக்கு இந்த நிலைமைக்கு சினிமா வந்திருக்கா? சோ இதை கேட்கறதுக்கே பயப்படுவாங்க. அப்படி யாரும் வரலங்கிறது என்னோட சஜஷன். எதை வேணா நான் பண்றேன் சார், என்ன காட்டுங்க சார் அப்படின்னு சொன்னதுனாலதான் சினிமா இவ்வளவு கேவலமாயிடுச்சு. கண்டிப்பா இல்ல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னாங்க. நான் எல்லாம் தெளிவா கேட்பேன், ட்ரெஸ்ல பண்ணணுமா இல்ல சீன்ல வருமா இல்ல கட்டி பிடிக்கிற மாதிரி ரொம்ப நெருக்கம் காட்டுவீங்களா இல்ல ட்ரெஸ் விலக வைப்பீங்களா எல்லாமே நான் டீட்டெயில்டா கேட்பேன். அப்ப இல்லம்மா நான் வந்து ரூம்க்கு வருவேன், நான் முடிச்சதுக்கு அப்புறம் கேமராமேன் வருவாரு, முடிச்சதுக்கு அப்புறம் ப்ரொடியூசர் வருவாரு, முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடணுன்னு நான் அப்படியே பயங்கர ஷாக்கா பார்த்துட்டு எனக்கு அழுவாச்சு மட்டும் தான் வந்து. என்ன பார்த்தா எப்படி தெரியும் தெரியாது, எனக்கு கிளாமர் பண்றீங்களா? அந்த ட்ரெஸ்ஸே வந்து இதோட மட்டும்தான், இங்க கீழே இதோட மட்டும்தான் அப்படின்னா கிளாமர் இல்லடா அது விட்டு படம். ஏன் இதுக்கு கீழே இருந்தா ஒத்துக்க மாட்டீங்களா? நான் கேக்குறேன், அதுக்கு கீழே நடிச்சு நடிச்சா அது படம் ஓடாதா? இல்ல நான் காட்டுற கிளாமர் தான் படத்தை தூக்கி நிறுத்துமா? எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். பட் நிறைய கனவுகளோட தான் நம்ம வரோம். அந்த கனவுகள் எல்லாமே ஒவ்வொரு ஆபீஸ் போகும்போதும் ஒவ்வொரு விஷயம் வரும்போதும் எல்லாமே தகர்ந்து போகுது, சுக்கு நூறாய் போயிடுது. அது நம்ம வேற யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம அப்படியே மனசுல போட்டு 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 அதுதான் டிப்ரெஷன் ஆகுது, அதுதான் வியாதி ஆகுது. பாதி பேர் மென்டல் ஆகி சுத்துறதுக்கு மெயின் ரீசனே அது ஒண்ணுதான். கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் நம்மளுக்கு கிடைக்காம, அந்த திறமைக்கு அங்க கிடைக்காம, திறமையே இல்லாத ஒருத்தன் அங்க தட்டி பறிச்சுட்டு போகும்போது தான் நம்மளுக்கு. அவங்க சொல்ற ஒரே விஷயம், பாம்பேல வந்து டூ பீஸ் போட்டு நடினாலும் நடிக்கிறாங்கம்மா, நீங்க அதை பண்ண மாட்டேங்கிறீங்கம்மா. இப்போ வந்து பார்த்தா ஒரு தமிழச்சி இங்க தோக்குறா, எவ்வளோ ஒருத்தி வந்து தமிழ் கூட தெரியாதவோ, கேரளாவாகட்டும் ஹைதராபாத் ஆகட்டும் பெங்களூர் ஆகட்டும், நீங்க எல்லா சீரியலும் எடுத்து பாருங்க. நான் என்ன கேட்கறேன்னா, ஓடுற குதிரையை எப்படி நம்ம சூஸ் பண்றோம், அது ஓட விட்டு பார்த்தா தானே நம்ம எது ஃபர்ஸ்ட் வருது. அந்த மாதிரி எனக்கு அவங்களுக்கு போட்டி வைங்க, ஓட வைங்க, அப்ப யார் வில்ல நிக்கின்றது தெரியும். கிளாமர் பண்றீங்களா? இது வரைக்கும் தான் இருக்கும், இது வரைக்கும் தான் இருக்கும், அது கிளாமர் இல்லடா அது விட்டு படம் என்ன பார்த்தா கேட்பாங்க. பட் ஏன் கேட்குறாங்கன்றது எனக்கு தெரியவே தெரியாது. பார்த்தா வந்து கிளாமர் பண்ணுவீங்களா, கிளாமர் பண்ணுவீங்களா, இதோட இருக்கும், ஏன் இதுக்கு கீழே இருந்தால் ஒத்துக்க மாட்டீங்களா? நான் கேட்குறேன், அதுக்கு கீழே நடிச்சு நடிச்சா அது படம் ஓடாதா? இல்ல நான் காட்டுற கிளாமர் தான் படத்தை தூக்கி நிறுத்துமா? எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். பட் கேட்கற நம்ம முடியாதுன்னு சொல்ற இடத்துல நம்ம இவ்வளோ கேட்க கூடாது, நம்ம நடிக்கிறேன்னு சொல்ற இடத்துல நம்ம கேட்கலாம். அதனால எனக்கு அந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் எனக்கு கேட்கணும்னு தோணும். ஏன் செகண்ட் லீட் அந்த மாதிரி, அப்புறம் ஒரு கிளாமர் சாங் அந்த மாதிரி, நம்ம டான்ஸ் மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்கோம்னா ஓகே டான்ஸ்க்காக ஏதாவது கேட்பாங்க, சம்டைம்ஸ் கேட்பாங்க, சம்டைம்ஸ் எனக்கு ஏண்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட தோணும், ஆடணும்னு துடிக்கும். அப்படியும் இருக்கு, இப்படி வந்து பேச்சு கொடுத்து பார்த்தா இவ எந்த லெவல்ல இருக்கா, எந்த லெவலுக்கும் இறங்குவாளா அப்படின்றது ஒரு விதம். உண்மையாலுமே அப்படி ஒரு மாசாணின்னு ஒரு படம், அந்த படத்துக்கு வந்து என்ன கேட்டிருந்தாங்க, அந்த ஆஃபீஸ் வந்து காவேரி ஸ்ட்ரீட்டில் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஒரு கார்னரில் வேலாயுதம் காலனிக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்டில் ஏதோ ஒன்று சம்பந்தம். இதெல்லாம் நான் சொல்கிறது ஒரு 6 இயர்ஸ் பேக். அப்போ வந்து எங்கிட்ட டைரக்டர் கேட்குறாரு, இந்த மாதிரி ஏதோ கீழே ஒரு பெட் போட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, ஃபுல் கிளாமர் இருக்கும், இது வந்து இவங்களுக்கான ஒரு ரோலு, பட் ஆனால் உங்களை பார்க்குறோம், பட் அந்த ட்ரெஸ்ஸே வந்து இதோட மட்டும்தான், இங்கே கீழே இதோட மட்டும்தான் அப்படின்னாங்க. அதை ஏன் சார் நான் பண்ணணும் அப்படின்னா, இல்லை நாங்கள் புதுமுகங்கள் தான் அறிமுகப்படுத்தணும்னு யோசிக்கிறோம், ஸோ நீங்கள் அதுக்கு கரெக்டாக இருப்பீங்க, ஹைட்டு வெயிட்டு நீங்கள் இல்லைன்னா நாங்கள் நமிதாவை போடலான்ட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. சரி நமிதா கொடுக்குற சம்பளம் எனக்கு கொடுப்பியா கேட்கணும், இல்லை நமிதாக்கு ஒரு 5 லட்சம் கொடுக்குறேங்கிற, நமிதா காட்டுறதை நானும் காட்டுறேன், எனக்கு அந்த 5 லட்சம் வருமா? அது மட்டும் இல்லைம்மா, ஒரு 5000 தான் பர் டே அப்படின்னு. அதுக்கு ஏண்டா நான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளை தூக்கி நிறுத்துறாங்களே, நமிதா கொடுக்குற அவ்வளோ சம்பளத்தையும் எனக்கு கொடுக்குறேன்னு தூக்கி நிறுத்துறியா? இல்லை இல்லை, அந்த இடத்துல உன்னோட விஷமத்தனத்தை நீ காட்டுற, இல்லை நமிதா கொடுக்குற ரோல் கொடுக்கும்போது நமிதா கொடுக்குற சம்பளம் எனக்கு கொடுத்துருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஸோ உண்மையாலுமே ஏதோ ஒரு கேரக்டர் தேவைப்படுது, அதனால தான் அவங்களுக்கு கொடுக்குற ரோலையும் கொடுத்து சம்பளத்தையும் கொடுத்துறாங்க. அப்போ அந்த விஷயத்துக்கு நம்ம ஏதோ தேவைப்படுறோன்னு கூட மைண்டில் ஏதோ ஒன்று தோணிருக்கும். ரோல் மட்டும் உனக்கு கொடுக்குறேன், சம்பளம் உனக்கு பிச்சைக்காரத்தனமாக தான் கொடுப்பேன் அப்படின்னா, அப்போ அங்கே ஏதோ ஒன்று சம்திங் தப்பாக இருக்குன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. சும்மா அப்படி ஒன்று நம்ம சினிமா மேலே இருக்கிற மோகத்தில் வந்து நம்ம நடிச்சிருவோம் அப்படின்ற ஒரு செட் இருக்கணும், இல்லை இவ எவ்வளோ தூரம் இறங்கி காட்டுறா அப்படின்ற ஒரு செட் இருக்கணும். ஸோ இது ரெண்டில் ஏதோ ஒன்று, ஆனால் ரெண்டுமே எனக்கு தப்பாக தெரிஞ்சிச்சு, அதனால் நான் அதை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு வந்துட்டேன். நிறைய வந்து நான் இன்னைக்கு நடித்தது என்னமோ கம்மி தான், நான் விட்டது வந்து ரொம்ப கணக்கே இல்லை,
ஒரு சனி ஞாயிறு எனக்கு எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஆஃபீஸில் உங்களுக்கு செலக்ட் பண்ணியிருக்கோம், மோஸ்ட்லி கால்ஸ் வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ தான் வந்து நான் தெளிவாயிட்டேன், மோஸ்ட்லி கால்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு 50 வரும் வந்துட்டு, மேடம் உங்களுக்கு அந்த ஆஃபீஸில் இந்த கேரக்டருக்காக செலக்ட் பண்ணிங்க சார், எப்படி சார் நான் வரவே இல்லை, யார் இல்லை மேடம், அதில் பார்த்தோம் இதில் பார்த்தோம் இதில் பார்த்தோம். போனோம்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் லாக் ஆகுவோம். ஒன்று நம்ம ஓகேவாக இருப்போம், கோமாளியில் வந்து நான் அந்த ஜெயம் ரவியோட சிஸ்டர் ரோல் நான் பண்ண வேண்டியது, யோகி பாபு சார் வந்து பேரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஜெயம் ரவி சிஸ்டருக்கு நான் கரெக்டாக இருப்பேன், ஏன்னா ஹைட் இருக்குது, ரெண்டு பேருமே ஹைட் இருக்கும், கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மன வளர்ச்சி பாதிக்கப்பட்டவது எல்லாமே நான் நடிச்சுட்டு வரேன். நடிச்சுட்டு வந்து ஓகே ஆயாச்சு, டைரக்டர் ஓகே சொல்லியாச்சு. ஆனால் எங்கே என்ன தப்பு நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, போயிட்டு வந்ததோட சரி அதுக்கப்புறம் சான்ஸே எனக்கு தெரியல. அதே மாதிரி ரெக்க படம் எடுத்த டைரக்டர் ரத்ன சிவா அவரும் வந்து எனக்கு தெரியும், ரெக்க படம் எடுத்ததுக்கு அந்த கண்ணம்மா சாங்ஸே உங்களை பார்த்து தான் நான் எழுதினோம் சம்திங், எனக்கு உங்களை பார்த்தா வந்து எனக்கு என்னோட அத்தை ஃபீல் வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ சொல்லிவிட்டு உங்களோட கண் ரொம்ப நல்லா இருக்குது, எல்லோரும் எங்களுக்கு சொல்கிற எனக்கு பெரிய பிளஸ்டோ என்னமோ தெரியாது, எனக்கு கண் நல்லா இருக்குன்னு சொல்லிவிடுவாங்க. ஸோ அந்த கண்ணில் ஏதோ சம்திங் ஒரு விஷயம் சொல்ல வரீங்க, ஆனால் என்னன்றதே எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு அவங்க இன்னொரு படம் எடுத்தாங்க. அவங்களும் அப்படி அதே தான் சொன்னார், சரி தெரியாதவங்க தான் அப்படி பண்ணுறாங்க, தெரிஞ்சவங்களாவது நம்மளுக்கு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தா கண்டிப்பாக என் படத்தில் இருக்கீங்க, கண்டிப்பாக என் படத்தில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு படமே முடிஞ்சு வெளியிலே வந்துருச்சு, ஆனால் படத்தில் நான் இல்லை. ஸோ என்ன மிஸ்டேக் நடக்குது, என்ன நம்ம கிட்ட எதிர்பார்க்குற பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, ப்ளஸ்ஸாக மைனஸாக எனக்கு தெரியாது. சீரியல் கூட இன்றைக்கி வந்து மேடம் நாளைக்கு ஷூட்டிங் பாங்க, எனக்கு தெரியும் அந்த டைம் வரைக்கும் நைட்டு 10 வரைக்கும் எனக்கு வந்துச்சுன்னா ஷூட்டிங், இல்லைன்னா ஷூட்டிங் இல்லைன்றது. நான் ஃபோன் பண்ணி ஏன் சார் நாளைக்கு ஷூட்டிங் இல்லைன்றது கூட கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டே பயங்கர பிஸியாக இருந்தேன், ஒரு மாதத்துக்கு 30 கூட நான் ஒர்க் பண்ண டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்திருக்கேன் வந்த புதுசில். ஸோ அப்போ வந்து ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு நாள் டேட் இல்லாத போது பயங்கர நஷ்டமாகுது, இன்னொரு இடத்துல போய் பண்ண முடியல, என் பேர் கெடுது, கொடுத்த டேட் இது பண்ண, அப்போ இது பண்ணுறதுக்கு ஏதோ சம்திங் அந்த மேனேஜர் பேர் சொல்ல பயங்கரமாக திட்டாரு. திட்டிட்டு அப்போ நான் ரியலைஸ் பண்ணேன், என்ன அவங்கள திட்டினாலும் என்ன அவங்க பண்ணாலும் கேன்சலுங்கிறது கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ யாருமே அதுக்கு கரெக்டான ரீசன் சொல்ல மாட்டாங்க, அப்போ இனிமேல் கேட்கவே கூடாதுன்னு அப்போ நான் முடிவு எடுத்தேன். அதனால் இப்போ வரைக்கும் ஷூட்டிங் கேன்சல் ஆனாலும் நான் ஏன் ஷூட்டிங் கேன்சல் ஆனாலும் கேட்க மாட்டேன். நிறைய கனவுகளோடு தான் நம்ம வரோம், அந்த கனவுகள் எல்லாமே ஒவ்வொரு ஆஃபீஸ் போகும்போதும் ஒவ்வொரு விஷயம் வரும்போதும் எல்லாமே தகர்ந்து போகுது, சுக்குநூறாகி போயிடுது. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த கோபம் வந்து பயங்கர எமோஷ்னலாக நம்மளுக்கு இது பண்ணி அதை நம்ம வேறு யாருக்கிட்டையும் சொல்ல முடியாமல் அப்படியே மனசில் போட்டு அதுதான் டிப்ரெஷன் ஆகுது, அதுதான் வியாதி ஆகுது, அதுதான் வந்து நம்ம பாதி பேர் மென்டலாகி சுற்றுறதுக்கு மெயின் ரீசனே அது ஒன்று தான். கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் நம்மளுக்கு கிடைக்காம, அந்த திறமைக்கு அங்கே கிடைக்காம, வேற யாரோ வந்து அந்த திறமையே இல்லாத ஒருத்தன் அங்கே தட்டி பறிச்சுட்டு போகும்போது தான் நம்மளுக்கு அவ்வளோ கோபம் வருது, அவ்வளோ ஆத்திரம் வருது. இதில் நான் ஒன்று ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன், சினிமா ஃபீல்டில் மட்டும் இப்படி கிடையாது, நாட் ஓன்லி சினிமா ஃபீல்டில் இப்படி இருக்கிறத விட வெளியில் தான் ஜாஸ்தி தப்பு நடக்குது. அதெல்லாம் வந்து மீடியா பர்சன் இல்லாததுனால எதுவுமே அவங்களுக்கு தெரியறதில்ல. ஆனால் நிறைய பேர் இதில் தான் சினிமாவில் போனால் அவள் அப்படி தான் இவள் இப்படி தான்ன்ற அவங்கள பார்க்குற பார்வையே ஏதோ நம்ம ஒரு கேவலமான பிறவியோ அப்படின்ற அளவு, கேவலமான விஷயம் பண்ணிகிட்ருக்கோங்களோ, தப்பான தொழில் பண்ணிவிட்டு அவள் சம்பாதிச்சிட்டாரோ தைரியமாக வருவா. நம்ம ஒரு விஷயம் பிடிச்சி பண்ணிவிட்டு நம்ம நாள் ஃபுல்லாக காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஓயாத ஒரு 10 ட்ரெஸ்ஸை மாற்றி, ஒரு தண்ணி குடிக்காமல், ஒரு உச்சப்போவாமல், ஒரு ஃபோன் கால் பேசாமல், நம்ம ஒரு 7 சீனை பண்ணி கொடுத்துட்டாங்க, ஒரு நல்ல பேர் வாங்கிட்டு, ஐயோ அப்பான்னு ஒரு 2 மூட்டை இப்படி தூக்கிட்டு வீட்டுக்கு வந்து இறங்கி வீட்டில் இருக்கிற வேலையை பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் ஓடும்போது அப்படி ஒரு பார்வை பார்க்கும்போது தூக்கி போட்டு மெதிக்கலாமா, கடவாயிலேயே குத்தலாமான்னு தோணும் எனக்கு. சீரியஸ்லி எனக்கு வந்து டில் டெத்து வரைக்குமே எனக்கு அது பெரிய பிளஸ்டுன்னு தான் நினைக்கிறேன். 29 ஆர்டிஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து அதுக்கு மேலே ஒவ்வொரு சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, தயவு செஞ்சு நீங்கள் பல்லு மட்டும் விளக்கிக்கோங்க, மூஞ்சி கூட இங்கே வந்து கழுவிக்கோங்க, தலைகில எதுவும் சீவாதீங்க, ஒரு பழைய ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வந்துட்டு என்னை வந்து பாருங்கள் அப்படின்னாரு. பயங்கர ஷாக் எனக்கு. நான் அப்போ தான் தூங்கி எந்திரிச்சிட்டு, சரி இப்படி சொல்கிறாங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு, இதே மாதிரி தான் ஒரு கொண்டை, ஒரு லாங் சுடிதார், ஒரு பழைய சுடிதார் எடுத்து போட்டு, சுடிதார் தான் வேணும், பழைய சுடிதார் எடுத்து போட்டு வாங்கினாங்க. எடுத்த அப்புறம் போட்டு போயிட்டால் ஒரு டைலாக் ஒன்று கொடுத்தாங்க, பேசினேன், செலக்டட், எனக்கு திருப்தி, எனக்கு ஆனால் இந்த வாயாடி கேரக்டருக்கு தான் இவங்க வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே, கன்ஃபியூஷன், ஊமை கேரக்டர் கொடுக்கலாமா வாயாடி கேரக்டர் கொடுக்கலாமான்னு அவங்களுக்கு பயங்கர கன்ஃபியூஷன். அப்புறம் ஓகே இந்த கேரக்டர் அவங்க கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ இளவரசு சார் மூலிமா அன்னைக்கு நான் பண்ண ஒரே நல்ல விஷயம் அவருக்கு பேராக நடிக்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டது. ஸோ அவர் மைண்டில் எங்கேயோ ஸ்ட்ரக் ஆகிட்டு, இந்த மாதிரி 5 அக்கா கதைகள் தான் புதுமுகங்கள் தேடுறோம் அப்படிங்கும்போது அவர் தான் இளவரசு சார் தான்
இந்த பொண்ணு நல்லா நடிப்பாக என்னோட அதில் பண்ணியிருக்கா சார், நீங்கள் வேணும்னா பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவோம், ஃபோட்டோஸ் காட்டும் ஓகேன்னு சொல்லி. ஸோ அந்த வாய்ப்பு வந்து அப்படி தான் கடைக்குட்டி சிங்கம் வந்தது. கார்த்தி சார் வந்து நான் பயங்கரமாக பயந்துட்டுருந்தேன், பிகாஸ் அவர் எவ்வளோ பெரிய லெஜண்ட், சிவகுமார் சாரோட பையன், சூர்யா சார், அதுக்கப்புறம் கார்த்தி சார், பருத்திவீரன், அவர் நிறைய. அப்போ தான் வந்து தீரன் பார்த்துருந்தேன். ஸோ தீரன் எனக்கு சும்மாவே போலீஸ் மேலே ஒரு பெரிய க்ரஷ், நான் போலீஸ் ஆகணுன்றதான் என்னோடய பெரிய ஆசை. அது அந்த தீரன் அவரை பார்த்துட்டு அந்த போலீஸ்க்கு அவ்வளோ ஆக்டாக அந்த படத்தில் நான் மெய் மறந்துட்டேன். அந்த மாதிரி பாடியை ஃபிட்டாக வச்சுக்கணும்னு நினைப்பேன், நான் முடியாதுன்னு வச்சுக்கோங்க, பர்கர்பீஸ் எல்லாம் பார்க்கும்போது தின்னுடுவோம்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் பார்த்துட்டு பயங்கர எக்ஸைட் ஆகிட்டு அவர் தான் பார்க்குறாங்கும்போது ஃபஸ்ட்டு ஷாட் வந்து எனக்கு இவரை பார்த்த உடனே சத்யராஜ் சார் என் முன்னாடி வராரு, அப்படியே பேன் நிற்கிறேன். அவர் தான் எனக்கு அப்பா, பட் அங்கேருந்து வரும்போது அப்படியே மிரண்டு போய் நிற்கிறேன். ஏன்னா பாகுபலியெல்லாம் பார்த்துட்டு போய் நிற்கிறோம் இல்லையா, பாகுபலியெல்லாம் பார்த்துட்டு அவர் லைவாக அப்படி பார்க்கவும் எனக்கு கொஞ்சம் நிமிஷம் என்ன நடக்குதுன்னே சத்தியமாக தெரியல. அதுக்கப்புறம் இவரை பார்த்து முடிச்சுட்டு இப்படியே நின்றுட்டு இருந்துட்டு அடுத்து பார்த்தா பின்னாடி கார்த்தி சார் வராரு, போச்சு போன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஓரமாக போயிட்டேன். அப்புறம் ஒரு ஷார்ட், ஃபஸ்ட்டு ஷார்ட்டு இப்படி வரும்போது நான் அதில் மறைஞ்சிட்டேன். நான் மறைஞ்சிட்டேன் மீன்ஸ் எனக்கு கேமரா ஃபேவரிங் வந்து தெரியும், பட் இருந்தாலும் ஹீரோ ஹீரோயின்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, நம்மளாம் ஏமாத்திரம்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி நின்றுட்டுருக்கேன். அவர் சொல்கிறாரு, நான் இப்படி போனாலும் நீங்கள் இப்படி வாங்க, நான் இந்த பக்கம் போனால் இப்படி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா. நீங்கள் நிறைய ஃபிலிம்ஸ் வராமல் ஏன் அத்தனை ரோல்ஸ் இருக்கு, ஏன் நீங்கள் அதற்கெல்லாம் வரல, ஏன் அதுக்கெல்லாம் நீங்கள் பண்ணல அப்படின்னு அவர் என்னை கேட்குறாரு. கேட்கும்போது நம்ம சொல்ல முடியுமா சார் இப்படியெல்லாம் நடக்குது இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் அவர் அவ்வளோ ஃப்ரீயாக பேசினார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, கடைக்குட்டி சிங்கம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெமரி இந்த லைஃப் டைம். எல்லா ஷார்ட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே அந்த திண்ணையில் உட்காந்து தான் பேசுவாங்க. அது யுவராணி அக்கா வந்து இப்போ வரைக்கும் டச் விட்டு என்கிட்ட வந்து என்ன எப்படி இருக்கேன்ற வரைக்கும் இருப்பாங்க. மௌனிகா அக்கா சூப்பர், இப்போ வரைக்கும் என்னோட டச்சில் இருக்காங்க. தீபா சொல்லவே வேண்டாம். லாஸ்ட்டு இந்து மட்டும் தான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டா, மற்றபடி எல்லாத்தோடையுமே நான் கனெக்டிவிட்டியில் தான் இருக்கேன். அவங்க எல்லாருமே வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு விஜி மேம், பானுப்ரியா மேம் சொல்லி எல்லாருமே அந்த ஒரு நான் பெரிய ஹீரோயின், நான் பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் அந்த ஷார்ட் முடிஞ்சோடனே அப்படி இப்படியே உட்காந்துருவாங்க. ஒரு ஃபேமிலி மாதிரியே தான் எனக்கு ஃபீலே ஆச்சு. ஸோ இப்படியெல்லாம் கூட அந்த இடத்துல வந்து எனக்கு கடைக்குட்டி சிங்கம் அந்த படத்தை அப்போ தான் வந்து எனக்கு ஓ நல்ல டீம்ஸும் நல்ல ஆட்களும் இருக்காங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கையே எனக்கு அந்த படத்து மூலியமாக தான் வந்துச்சு. ஸோ பாண்டியராஜ் சார் பயங்கரமாக திட்டுவார், அது பண்ணுவார், இது கிடையவே கிடையாது. அவர் எதிர்பார்க்கறத நம்ம வேலையை நம்ம பண்ணிட்டோம்னாவே யாரும் எங்கேயுமே திட்ட மாட்டாங்க. சீரியல்ஸாக இருந்தாலும் சரி, இது அந்த படமாக இருந்தாலும் சரி, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருந்துட்டாலுமே திட்ட மாட்டாங்க. ஸோ அப்புறம் தான் வந்து ஒரு ஃபேமிலியோட ஒன்றா கனெக்டிவிட்டி ஆனதே வந்து கடைக்குட்டி சிங்கம்ல தான். இன்றைக்கும் வந்து இளவரசு சார் எங்கே பார்த்தாலுமே என்னமோ சொல்லி கூப்பிடுவார், ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவார், என்ன ஜான்சிரா ஏதோ ஒன்று சம்திங் அந்த மாதிரி. என்ன மாதிரியான அவங்களுக்கு தேவை இந்த உடம்பு. இந்த உடம்பை வந்து நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு பொணமாக போயிட்டோம்னா எவனும் பக்கத்தில் கொண்டு சீண்ட கூட மாட்டேங்கிறீங்க. ஜீவிதான்ற பேரை கூட பொணம்னு தான் சொல்கிறாங்க செத்ததுக்கப்புறம். அப்படி இந்த உடம்பை இருக்கும்போது அதை ஏன் ஆபாசமாக பார்க்குறீங்க? நீங்களும் ஒரு அம்மா வயிற்றுலேருந்து தான் வரீங்க, நல்லா யோசிச்சுக்கோங்க. நீங்களும் அந்த வழியாக தான் இங்கே வந்து பிறக்கிறீங்க. உங்கள் கூட பிறந்தவங்களும் ஒரு அக்காவாக தான் இருக்காங்க, உன்னை கூட பிறந்தவங்களும் ஒரு தங்கச்சியாக தான் இருக்காங்க, உனக்கு மனைவியாக வரப்போகிறவங்க ஒரு பெண்ணாக தான் இருக்காங்க, நீ ஒரு பெண் பிள்ளைக்கு அப்பாவாக போகிற. இந்த மாதிரி பெண்களை சுற்றி எதுவுமே இல்லை இந்த உலகத்தில் அப்படிங்கும்போது இந்த மாதிரி பார்க்குற எங்களை வந்து ஏன் நீ தப்பாகவே பார்க்குற? அது ஒன்று தான் என்னோடய கேள்வி. சரி, அப்படியே தப்பாக உன்னோட பார்வைகள், உன்னோட சிந்தனைகள், உன்னோட ஏதோ ஒன்று உன்னை பார்க்க வைக்கிது அப்படின்னா கூட, அந்த பொண்ணுக்கு விருப்பம் இருந்து ரெண்டு பேரும் ஓகேவா மியூச்சுவலாக இருக்கீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் இதை கொடுத்தாதான் இதை நான் தருவேன் அப்படிங்கும்போது தான் அங்கே நம்ம வாய்ப்பை இழக்கிறோம். நம்மளுக்கு இது கிடைச்சாதான், ஏன்னா நம்ம என்ன தான் திறமை இருந்து, என்ன தான் நம்மளுக்கு பேச தெரிஞ்சு, என்ன தான் நம்ம நடிக்கிறதுக்கு ரெடியாக இருந்து, நம்ம பேமெண்ட்டு கூட கொஞ்சம் கம்மியாக வாங்கிட்டேன் அந்த ரோலை சார் பண்ணுறேன்னா கூட, நான் இதை காட்டிட்டு ரொம்ப ஈஸியாக அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணிவிட்டு அவங்க போயிடுறாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து அவங்க அந்த ஒரு விஷயத்தை பழக்கிடுறாங்க. இப்போ சிக்கன் சாப்பிட்டவங்களுக்கு அந்த சிக்கனோட டேஸ்ட்டு தெரியும், பிரியாணி லவ்வர்ஸ்க்கு அந்த பிரியாணியோட டேஸ்ட்டு தெரியும். ஸோ அந்த டேஸ்ட் அவங்க பழகிறதுனால இவகிட்ட இதை நம்ம எதிர்பார்த்தா இவளுக்கு நம்ம கொடுக்கலான்ற மாதிரி அவங்க மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுறாங்க. ஸோ இது அவங்களோட தப்பு கிடையாது. வர்றவ வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு எல்லாரும் எதிர்த்து நின்று இருந்தா இன்னைக்கு இந்த நிலைமைக்கு சினிமா வந்திருக்காது. ஸோ இதை கேட்குறதுக்கே பயப்படுவாங்க. அப்படி யாரும் வரலங்கிறது என்னோட சஜஷன். அந்த மாதிரி வர பெண்கள்லாம் இதை நான் பண்ண மாட்டேன் சார் பண்ண மாட்டேன் சார் பண்ண மாட்டேன் சார்னு சொல்லியிருந்தா சினிமா இவ்வளோ
கேவலமாக வந்திருக்காது. எதை வேணா நான் பண்ணுறேன் சார், என்னை காட்டுங்க சார் அப்படின்னு சொன்னதுனால தான் சினிமா இவ்வளோ கேவலமாயிடுச்சு. கண்டிப்பாக ஆமாவா ரைட்டா, நான் இதை பண்ணவே மாட்டேன், நீங்கள் ஏன் மீட்டூவில் போய் பேசுகிறீங்க, உனக்கு அன்னைக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது நீ அதை வேணான்னு சொல்லியிருக்கலாமே, எல்லாம் அங்கே நாலு ரூமில் எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் நீ ஒத்துக்கிட்டு ஒரு புகழை வந்ததுக்கப்புறம் ஏன் அப்போ அவங்கள பற்றி சொல்கிற, அப்போ நீ அவ்வளோ யோகியமாக நல்ல பொம்பளையாக இருந்திருந்தா நீ அதுக்கே நீ ஒத்துட்டு இருந்துடக்கூடாது, அப்புறம் அவங்க மூலியமா அதெல்லாம் நீ பண்ணிட்டு அப்புறம் அவங்கள ஏன் குறை சொல்ற, அப்ப ஊமலையும் தானே தப்பு இருக்கு, நீ திறமை வந்து எல்லாம் போற, நீ போவும் தானே அந்த ஆள் கூப்பிடுறான் அடுத்தடுத்த இடத்துக்கு அடுத்தடுத்த இடத்துக்கு, நீ போவாம இருந்திருந்தா அவனை கூப்பிட்டுருக்க மாட்டான். இல்ல ஓ எனக்கு ஏன் சான்ஸ் தரல, நான் வரலன்றத ஓப்பனா சொல்றேன், எனக்குமே இது ஃபர்ஸ்ட் இந்த கேரக்டர் ஓகேவா, நான் பேர்லாம் சொல்ல விரும்பல, இந்த இது ஓகேவா, நீங்கள் தான் அந்த செகண்ட் லீடு அந்த படத்துலேயே, பட் வந்து சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னாங்க. சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் ட்ரெஸ்ஸா சார், நம்ம கேட்டுக்கணும் ட்ரெஸ்லையா சீன்ஸ்லையா, நான் எல்லாம் தெளிவாக கேட்பேன் ட்ரெஸ்ஸில் பண்ணணுமா இல்லை சீனில் வருமா இல்லை கட்டி பிடிக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப நெருக்கம் காட்டுவீங்களா இல்லை ட்ரெஸ்ஸு விலக வைப்பீங்களா எல்லாமே நான் டீட்டெயில்டாக கேட்பேன். அப்போ இல்லைம்மா நான் வந்து ரூம்க்கு வருவேன், நான் முடித்ததுக்கப்புறம் கேமராமேன் வருவார், முடித்ததுக்கப்புறம் ப்ரொடியூசர் வருவார், முடித்ததுக்கப்புறம் அது யார் ஹீரோ, அது இன்னும் எனக்கு பாதிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணினோடனே நான் அப்படியே பயங்கர ஷாக்காக பார்த்துட்டு நான் கண்ணீர் விட்டு அழுவுறது எனக்கு பிடிக்காது. எனக்கு உள்ள 1000 சோகங்கள் இருந்தாலும் நான் அங்கே காட்டிக்கவே மாட்டேன், நான் அங்கே ஒரு ஸ்டபனாக நின்றுட்டு வரவளாக தான் நான் இருப்பேன். எனக்கு வலிச்சிச்சு, அவ்வளோ வலிச்சிச்சு, கேட்டதுனால தான் நான் சொல்கிறேன், இல்லாட்டி இதை நான் சொல்லணும்னு என்ன இருக்குது, நான் ஆஃப் த கேமராவில் யாருன்றத சொல்கிறேன். பாலு மகேந்திரா ஸ்டூடியோவுக்கு பின்னாடி இருந்த ஒரு சினிமா ஆஃபீஸ், ஸோ அவங்க கேட்டாங்க, ஸோ அவங்களும் ரெண்டு படம் எடுத்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இவங்க எங்கிட்ட கேட்டதே அப்படி தான் கேட்டாங்க, என்னால் முடியவே முடியாது சார், நீங்கள் யாரை வேணால் வச்சு பண்ணிக்கோங்க, அவங்களே ஈவன் ஃபஸ்ட்டு ஹீரோயினாக அப்படி தாம்மா பண்ணுறாங்க, அவங்க பண்ணட்டும் சார், எனக்கு வந்து அவசியமே கிடையாது, நான் நடிக்கணும்னு வந்திருக்கேன், பொழப்பை தேடி வந்திருக்கேன், நான் என் உடம்பை விற்கணும்னா என் ஊரில் நான் ராணி மாதிரி கால் மேலே கால் போட்டு நான் தெரிஞ்சவங்ககிட்ட விற்றுட்டு போகிறேன், உங்ககிட்டலாம் முன்ன பின்ன வந்து விற்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது, எனக்கு அந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் கிடையாது, நான் நடிக்கணும் அவ்வளோதான் நான் வந்தேன், நீங்கள் எனக்கு சான்ஸ் கொடுக்குறீங்கன்னு தான் கூப்பிட்டீங்க, இப்படி பண்ணுவீங்கன்னெலாம் கூப்பிடவே இல்லை, அப்போ எனக்கு அவ்வளோதான் பேச தெரியும், டைரக்டர்ஸே கேட்கலான்னா கூட மேனேஜர்ஸ் கேட்பாங்க, எங்களுக்கு எங்களை பண்ணால் தான் நீங்கள் அங்கேயே தாண்டியே போக முடியும், நாங்கள் ஓகேன்னு சொன்னால் தான் நான் உங்கள் டேட்டே இருக்குன்னு நான் அவங்கக்கிட்ட நான் சொல்லுவேன், என்ன நீங்கள் பகச்சிக்கிட்டிங்கன்னா இந்த படத்துலேயே இருக்க முடியாது அப்படின்னு, ஃபோனில் அப்படின்னா நம்ம ஃபோன் தான் நம்ம போயிடும், ஸோ அதனால் நம்ம எதுவுமே பண்ண முடியாது, நம்ம வந்துட்டு இல்லை சார் எனக்கு டேட் இல்லைன்னே நீங்கள் சொல்லிவிடுங்க, இப்படி தான் நான் நிறைய பேர்கிட்ட பதில் சொல்லி வச்சுருக்கேன், என்னோடய டேட் இல்லைன்னே நீங்கள் சொல்லிவிடுங்க, நான் பிஸியாக இருக்கேன்னே சொல்லிவிடுங்க, இந்த பதில் தான், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியாது, இப்படி பார்த்தா எப்படி தோணுமோ எனக்கு தெரியல, சீரியஸாக எனக்கு எப்படி தோணுமோ எனக்கு தெரியல, நான் ஒரு இன்டர்வியூவில் கொடுத்துருக்கேனே, ஒரு இன்டர்வியூ இப்போ லாஸ்ட் இன்டர்வியூவில் நான் கொடுத்துருக்கேன், அதுதான் நான் என்னோடய ஆதங்கத்தினோட வெளிப்பாடாகவே நான் வந்து கொடுத்துருக்கேன், ஏன் இப்படி பண்ணுறீங்க, தமிழ் ஆட்கள் இல்லையா, தமிழ் அழகு கல்லையா, அவங்க அவங்க சொல்கிற ஒரே விஷயம், பாம்பேயில் வந்து 2 பீஸ் போட்டு நடினாலும் நடிக்கிறாங்கம்மா, நீங்கள் அதை பண்ண மாட்டேங்கிறீங்கம்மா, ஸோ அது ஒரு சாங்குக்கு எங்களுக்கு ஒரு 2 பீஸ் வேணும் அப்படின்னா கூட அவங்க பண்ணுறாங்க, நீங்கள் அதை பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்கும் போது தான் நாங்கள் அங்கேருந்து ஆள் கூட்டிகிட்டு வரோம், அப்போ வந்து பார்த்தா ஒரு தமிழச்சி இங்கே தோக்குறா, எவ்வளோ ஒருத்தி வந்து தமிழ் கூட தெரியாதவோ, இந்தியாவாக இது கேரளாவாகட்டும், ஒரு வந்து ஹைதராபாத் ஆகட்டும், இல்லாட்டி வந்து பெங்களூர் ஆகட்டும், நீங்கள் எல்லா சீரியலும் எடுத்து பாருங்கள், தமிழ்லேயும் படங்களில் இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு, பட் சீரியல்லையும் ஜாஸ்தி இருக்குது, ஒரு வில்லி கேரக்டர்னா கூட பெங்களூரில் இருந்தால் ஏன் இங்கே எங்களை பார்த்தா வில்லி மாதிரி தெரியலையா, இல்லை எங்களுக்கு நான் என்ன கேட்குறேன்னா, ஓடுற குதிரையை எப்படி நம்ம சூஸ் பண்ணுறோம், அது ஓட விட்டு பார்த்தா தானே நம்ம எது ஃபஸ்ட்டு வருது, அந்த மாதிரி எனக்கு அவங்களுக்கு போட்டி வைங்க, ஓட வைங்க, அப்போ யார் ட்ரூ வில்ல நிற்கின்றது தெரியும், படங்களில் தான் எனக்கு கேட்டு 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 இவ்வளோ தூரம் நான் ஒன்றும் இல்லாமல் உட்காந்தது, இன்றைக்கி நான் ஓகே ஓகேன்னு சொல்லி பண்ணியிருந்தேன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 200 ஃபிலிமாவது நான் பண்ணியிருப்பேன், ஓ அவ்வளோ படம் பண்ண முடியல, இன்றைக்கி எண்ணி விரல விட்டு என்ன கூட 10 படத்தை முழுசாக நம்ம தாண்டலை, அவனுக்கு என்னங்க தின்னுட்டு என்ன வேலை, எவனோ ஒருத்தன் ப்ரொடியூசர் வந்து காசு போடுறான், இவன் ரூம் எடுத்து வச்சுட்டு அவன் சினிமாவுக்கு புதுசாக இருப்பான், ஏன்னா சினிமா தெரிஞ்சவன் இதை கேட்க மாட்டான், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், இப்படி இந்த வழியாக 4 பேரை அனுபவிச்சுக்கிட்டா தான் உண்டு, இந்த இடத்த இந்த பொசிஷனை நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டா தான் உண்டுன்னு சொல்லிட்டு தின்னுட்டு சும்மா திரியறவனுக்கு இந்த தின்னுட்டு சும்மா பக்கத்து வீட்டுக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஏ அவள் அப்படி ஏ இவ இப்படி நம்ம ஐயோ இதை முடிச்சுட்டு நம்ம எப்போ வீட்டுக்கு போவோம், வீட்டில் போய் அடுத்து என்ன சமாளிப்போம், என்ன சமைப்போம், இப்படி தான் நம்ம மைண்ட் செட் இருக்கும், சும்மா இருக்கிறவனுக்கு தாங்க இதெல்லாம் தோணும், கலையை பற்றி கலையை தெய்வமாக மதிக்கிறவனுக்கும் அம்மா அப்பாவை தெய்வமாக மதிக்கிறவனுக்கும் இது நிச்சயமாக தோணாது, சும்மா வெட்டியாக தின்னுட்டு இன்னொருத்தன் காசில் உக்காந்துட்டு ஜாலியாக ஹாயாக என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன் பாருங்க, அவனுக்கு தான் தோங்கும், நான் எதுவுமே கண்டிப்பாக தப்பாக சொல்லலை, நான் உண்மையை மட்டும்தான் சொல்லியிருக்கேன், ஸோ உண்மையை புரியிறவங்களுக்கு கண்டிப்பாக புரியும், நான் யாரையும் எடுத்து சொல்லணும்லாம் நான் சொல்லவே இல்லை, என்னோட ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்தியிருக்கேன் அவ்வளோதானே தவிர யார் மேலேயும் எனக்கு எந்த கோபமும் கிடையாது, உங்கள் மேலே கோவப்பட்டு எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல, என் மேலே கோவப்பட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல, உழைப்புக்கும் உண்மைக்கும் மரியாதை கொடுங்க, அங்கீகாரம் கொடுங்க, அவ்வளோதான் நான் கேட்குற விஷயம்.